ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க. இது பண்ணதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பீஸு பிரியாணி இலை. இனி இதில் ஒரு ஆட்டுக்கால் வக்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆட்டுக்காலையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு. நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன், வேணும்னா புறவு போட்டுக்கிடலாம். இது கூடயே 2 பச்சை மிளகு. இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு 2 மினிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த கால் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம். கால் நல்லா முங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு வெயிட்டு போட்டு 8 விசில் கேட்கதை வர வேக வச்சுக்கிடலாம். 8 விசில் கேட்ட பிறகு ப்ரெஷர் போன பிறகு திறந்து பார்த்துக்கிடலாம். சில வீட்டில் குக்கர் சைஸு, பிராண்டு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்தேன்னா 8 விசிலில் ஆட்டுக்கால் வேகாத, அப்படி வேவலைன்னா கூட 2-3 விசில் கேட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசிலெல்லாம் கேட்டாச்சு, ப்ரெஷரெல்லாம் போயாச்சு. இனி இந்த குக்கர் திறந்து பார்த்துக்கிடலாம். ஆட்டுக்காலெல்லாம் வெந்தான்னு பார்த்துக்கிடுதே. ஆட்டுக்காலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இனி இது ஒரு சைடு இருக்கட்டு. இனி இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாயும் சேர்த்துருக்கேன். இனி இது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டாகிட்டு அரைச்செடுத்துட்டு வந்துடுதே. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டாகிட்டு அரைச்செடுத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இனி இந்த மசாலாயும் ஒரு சைடு இருக்கட்டு. இனி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுதே. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். இது ரெண்டும் போட்டு நல்லா தாளித்ததும் இதில் ஒரு பல்லாரி சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியும் சேர்த்துக்கிடுதேன். பல்லாரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பல்லாரி லைட்டாக கலர் மாறினா மட்டும் போதும். பல்லாரி லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு தக்காளி சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிடுதேன். தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுதே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறத வர வதக்கிக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை மாறினதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா பச்சை வாசனை போகிறத வர வதக்கிக்கிடணும். மசாலா பச்சை வாசனை போனதும் இந்த வதக்கினதெல்லாமே நம்ம வேக வச்செடுத்துருக்க ஆட்டுக்காலில் சேர்த்துடலாம். இது கூடயே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்சி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் கழுவி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிடுதே. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுதே. இனி இதெல்லாமே நல்லா கலந்து பார்த்து உப்பு உரப்பெல்லாம் போதுமான டேஸ்ட்டு பார்த்துக்கிடுதே. எனக்கு வந்து இந்த குழம்புக்கு கூட கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுதே. கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இனி திரும்பியும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 1 விசில் கேட்கதை வர வேக விட்டு எடுத்துக்கிடுதே. ஏற்கனவே கால் வெந்தது தான் இருந்தாலும் இந்த மசாலாலாம் காலில் பிடிக்கிறதுக்கு வேண்டி 1 விசில் கூட கேட்கறதுக்கு விட்டுறலாம். 1 விசில் கேட்ட பிறகு ப்ரெஷர் போன பிறகு திறந்து பார்த்துக்கிடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயாச்சு, திறந்து பார்த்துக்கிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. இது கலந்து பார்த்துக்கிடுதே. குழம்பெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இனி கடைசியாக கொஞ்சம் சின்னதாக நறுக்கிற மல்லியிலையும் போட்டு கலந்தெடுத்தோன்னா நம்மளுடைய ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இடியப்பம், ஆப்பம், தோசை இதுக்கெல்லாமே ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.